வணக்கம். நீ பரமேஸ் கிச்சனில் வெஜிடபிள் குருமா செய்ய போகிற பார்க்கலாம் வாங்க. குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாங்க. எண்ணெய் காய்ச்சோன்னா கடுகு 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், பட்டை 1, லவங்கம் 2 போட்டிருக்கோங்க. கடுகு சோம்பெல்லாம் பொரிஞ்சுன்னா வெங்காயம் போட்டுக்கலாங்க. கறியப்பு போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதனோடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கலாங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கியாச்சு. தக்காளி போட்டுக்கலாங்க. நான் பெரிய தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி போட்டுக்கலாங்க. வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. பச்சை பட்டாணி 1 கப் போட்டுக்கணும். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாம் பொடிசாக கட் பண்ணி 1 கப்பு. நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி காய் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. காய்கள்லாம் நல்லா வதங்கியாச்சு. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு. இந்த மசாலாலாம் போட்டு மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள்தூள்லாம் போட்டு நல்லா வதக்கலாங்க. வதங்கிறதுக்கடி நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாங்க. தேங்காய் 1/3 பீஸ் தேங்காய் போட்டிருக்கேன். உடச்சிக்கல்ல 1 சின்ன ஸ்பூன், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன், 2 பச்சை மிளகாய். இதுவும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டுருக்கு. அரைச்சி எடுத்துட்டேன். இது வந்து பொட்டுக்கடலை வந்து போடுறோங்களே அதுக்கு கம்மியாக போடணும். நிறைய போட்டுக்கோன்னா குழவழப்பு வந்துடும். ரொம்ப குழவழப்பு தான் நிறைய சாப்பிட்றதுக்கு. கொஞ்சமாக போடணும். காய்கள்லாம் போட்டு நல்லா வதங்கியாச்சு. காய்கள் நல்லா வதங்கி வச்சு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்கிட்டுங்க. கொதித்தோடனே தேங்காய் ஊற்றிக்கலாம். நம்ம சீக்கிரம் ஆகணுக்குன்னா குக்கரில் தூக்கி தாளிச்சோம்னா சீக்கிரம் ஆகிடும். எல்லாம் அரைச்சி ஊற்றி, தேங்காய் அரைச்சி ஊற்றி, 1 சவுண்டு 2 சவுண்டு நம்ம எவ்வளோ ஊற்றணுமோ நம்ம குக்கருக்கு ஏற்ற மாதிரி, குக்கருக்கு ஏற்ற மாதிரி சவுண்டு விட்டோம்னா சீக்கிரம் ஆகிடும். வர நல்லா கொதிக்குது. தேங்காய் ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய் ஊற்றினாச்சு. குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டுலாங்க. ரெண்டு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு அமௌண்ட் திறந்து பார்க்கலாங்க. 2 சவுண்டு வந்துடுச்சு. விசில் இது ஸ்டீம் அடங்கிச்சு. அது பார்த்து திறந்துருக்கு. ஒரு காய்களெல்லாம் வந்துடுச்சு. கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் பற்ற வச்சு கொத்தமல்லி போட்டு ஒரு கொதியை கொதிச்சோன்னே இறக்கலாம். வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. இதை பூரிக்கு செய்திருக்கேன். இட்லிக்கு, தோசைக்கு, பூரிக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும்.